காமராஜர் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பின்பு அவரை பார்த்து மனு கொடுப்பதற்காக நிறைய மக்கள் அவரது வீட்டிற்கு வருவார்கள். எவ்வளவு நேரமானாலும் தன்னை சந்திக்க வருகின்ற பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்ற பின்னரும் சிபாரிசோ உதவியோ கேட்டு வருபவர்கள் பல பேர் முன்னணியில் கேட்க தயங்கி நின்று கொண்டிருப்பார்கள். அவர்களை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது என்று நினைத்த காமராஜர் வேறு எவரும் இல்லை என்று உறுதி செய்த பின்புதான் வீட்டிற்குள் செல்வார். ஒவ்வொரு நாளும 150 முதல் 200 பேர் வரை மனுக்களோடு அவரை சந்திக்க வருவார்கள். பெற்ற மனுக்களை கவனமாக பரிசீலனை செய்த பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவற்றை அனுப்பி வைப்பார். அரசு நிர்வாகத்தால் ஏற்படும் தாமத போக்கை நீக்க சிவப்பு நாடா ஒழிப்பு முறையை கொண்டு வந்தார் காமராஜர். மக்கள் நம்மை தேடி வருவதற்கு பதிலாக நாமே அவர்களை தேடி செல்ல வேண்டும் என நினைத்த காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கிய திட்டம்தான் மனு நீதி நாள் கூட்டம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி மக்களையும் அந்தந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினருடனும் சென்று சந்தித்து அவர்கள் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்வதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். அப்படி செல்லும் போது அரசு அதிகாரிகளையும் உடன் அழைத்து செல்வார். பொதுமக்களிடமிருந்து குறைகளை பெற்றதும் அந்த இடத்திலேயே அதிகாரிகளோடு கலந்து பேசி சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கும் இந்த திட்டத்திற்கு மக்களிடையே பெரிய வரவேற்பு இருந்தது. கட்சி பேதமின்றி எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் காமராஜர் இக்கூட்டங்களை நடத்தினார். ஒருமுறை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அறிஞர் அண்ணாவின் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருந்த பாகல்மேடு பகுதியில் மனுநீதி நாள் கூட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அண்ணா காமராஜரை அழைக்க மறுப்பு சொல்லாமல் அதில் கலந்து கொண்டார். சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் முதலமைச்சரால் பெறப்பட்ட மனுக்கள் மீதான பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்த்து அங்கேயே காமராஜர் உத்தரவிட்டார். காமராஜர் அன்று தொடங்கிய திட்டம் இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.